டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிற கமல்ஹாசனோட விக்ரம் படத்தை பத்தின அப்டேட் இருக்கு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி மலையாளம் ஆக்டர் பகத் ஃபாசில் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்ண பேசப்பட்டிருக்காராம் ஆனா படக்குழு சைட்ல இருந்து இது பத்தின எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகல வேலைக்காரன் படத்துல ஆல்ரெடி வில்லன் ரோல் பண்ணி அசத்திருப்பாரு எல்லாரும் விக்ரம் படத்துல மக்கள் செல்வன வில்லன் பண்ணினாங்க பட் அது நடக்கிற மாதிரி தெரியல விக்ரம் படத்தோட ஷூட் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அண்ட் படத்தோட ஸ்டார் கேஸ்டர் சூஸ் பண்ணதுல பிஸியா இருக்காங்க படக்குழுவினர் அனிரு திசை இந்த படத்தை கமல்ஹாசனோட ராஜ் கமல் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்றாங்க டேரக்டர் கார்த்திக் ராஜு த சேஸ் அப்படிங்கிற பைலிங்கல் த்ரில்லர் படத்தை இயக்கிறாரு இல்ல ஆக்ட்ரஸ் ரைசா வில்சன் லீட் ரோல் பண்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுல ரைசா ஒரு மரத்துல தலைகிலா தொங்கிட்டு இருப்பாங்க இல்ல ரைசா ஒரு ஆர்னிதாலஜிஸ்டா வருவாங்கன்னு சொல்லப்படுது இப்போ படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குதான் படத்தோட டேரக்டர் தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல படத்தோட ஃபைனல் மிக்ஸ் முடிஞ்சிடுச்சு அண்ட் இசையமைப்பாளர் சி எஸ் படத்துல பிஜேம் அற்புதமா அமைச்சு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம படக்குழுவினர் சிலரோட பேரையும் டாக் பண்ணிருக்காரு அண்ட் இந்த ட்வீட் சில ஸ்டில்ஸையும் போஸ்ட் பண்ணிருக்காருமன் காளி வெங்கட் ரைசா பாலசரவணம் இருக்காங்க இந்த படத்துல அவர் ஒர்க் எவ்ரி பிட் ஆஃப் ஜேர்னின்னு ட்வீட் போட்டு டேரக்டரோட் பண்ணி அவருக்கு ஸ்பெஷல் நன்றிய சொல்லியிருக்காரு ஆக்ட்ரஸ் ரைசாவும் தன் பங்குக்கு ட்வீட் போட்டு அவங்க சந்தோஷத்தை வெளியிட்டிருக்காங்க